ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாகிரஃபியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரிசோர்ஸஸ் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் வந்து என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குது நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கிட்டக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்க முடியுங்க. ஒன்று வந்து என்னங்க, ரெனியூபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படிங்கிறது, சரிங்களா? இப்போ இதில் எது வந்து ரெனியூபிள் எனர்ஜி, எது நான் ரெனியூபிள் எனர்ஜி, அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாமா? ஸோ என்னென்ன இருக்குது நமக்கு ரெனியூபிளில், என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பயோமாஸ் இருக்குது, ரெண்டாவது என்னங்க ஓஷன் எனர்ஜி, அலைகள் மூலிமா கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்குது, மூணாவது வந்து சூரிய மின்சாரம் மூலிமா கிடைக்கிற ஆற்றல், சூரிய ஆற்றல் நமக்கு இருக்குது. அப்புறம் என்னங்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அப்புறம் ஜியோ தெர்மல் அப்புறம் காற்று மூலிமா கிடைக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது, இல்லைங்களா? இது எல்லாமே என்னங்க நமக்கு ரெனியூபிள் எனர்ஜிக்கான எக்ஸாம்பிள், சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து என்னங்க நான் ரெனியூபிள் எனர்ஜிக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன பாருங்க. ஒன்று நியூக்ளியர் இருக்குது, ரெண்டாவது நிலக்கரி இருக்குது, மூணாவது எண்ணெய் இருக்குது, நாலாவது இயற்கை எரிவாயு இருக்குது, சரிங்களா? இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளுங்க, நான் ரெனியூபிள் எனர்ஜிக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள், சரியா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியா பேஸ்டாக இந்த டாபிக் பார்த்துருக்கோம், இல்லையா? எனர்ஜி ரிசோர்ஸஸ் இந்தியான்னு சொல்லி நம்ம ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு எனர்ஜி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், சரிங்களா? இப்போ கோல் எடுத்துட்டிங்கன்னா கோல் எப்படி உற்பத்தி ஆகுது, இந்தியாவில் எங்கே கிடைக்குது, அதனுடைய யூசஸ் என்னன்னு பார்த்துருப்போம். அதேமாதிரி சோலார் பார்த்திங்கன்னா சோலார் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அதனுடைய பாசிட்டிவ்னஸ் என்ன, அதில் கூடிய நெகட்டிவ்னஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சொல்லி பார்த்துருப்போம். இந்தியாவில் எந்த அளவுக்கு அது உற்பத்தி ஆகுது சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கோங்களா? ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு எனர்ஜி பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதில் வந்து பார்த்துக்கேன், சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கெங்கே இது கிடைக்கிது மட்டும் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இது எங்கே கிடைக்கிது, எவ்வளோ உற்பத்தி பண்ணுறவங்க மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு எனர்ஜியை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது, சரிங்களா? அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன், நான் எனர்ஜி ரிசோர்ஸ் இந்தியா சொல்லி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியா பெஸ்ட்டாக பார்த்துடலாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது நான் ரெனியூபிள் எனர்ஜியை பார்த்துடலாம், சரியா? நான் ரெனியூபிள் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னங்க கோல் பற்றி பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து நமக்கு எங்கெல்லாம் நிலக்கரி கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா, கோல் ரிசோர்ஸஸின் தமிழ்நாடு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் வந்து என்ன விதமான கோல் கிடைக்குது, இது ரொம்ப முக்கியமானது, இல்லைங்களா? இந்தியாவில் என்ன விதமான கோல் கிடைக்குதுன்னா நமக்கு லிக்னேட் கிடைக்குதுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் மொத்தம் நாலு வகையான கோல் இருக்குது, இல்லையா? இங்கே நீங்கள் இமேஜில் பார்க்கலாம், ஒன்று பிட்டு, அப்புறம் லிக்னைட், விட்டமினஸ், ஆந்த்ரசைட், இல்லையா? இந்த நாலு விதமான கோலுக்கு இல்லை தமிழ்நாட்டில் கிடைக்கிது என்னங்க, லிக்னைட் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கிடைக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா? ஸோ இந்த லிக்னைட்டை பொறுத்த வரைக்கும் எனங்க எவ்வளோ கார்பன் கண்டென்ட் இருக்குங்க நமக்கு, 40-60% கார்பன் கண்டென்ட் உங்களுக்கு இதில் இருக்குது, ஓகே? அந்த மெசேஜ் தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு டைப்புக்கும் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் கண்டென்ட் டிஃப்ரென்ஸ் போடும் நமக்கு, இந்த கார்பன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வேறுபடும். ஸோ லிக்னைட்டை பொறுத்த வரைக்கும் 40-60% நமக்கு கார்பன் கண்டென்ட் இருக்கும், ஓகே? ஸோ தமிழ்நாட்டில் இது எவ்வளோங்க இருக்குது, இந்த ரிசர்வ் வந்து எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் பொட்டன்ஷியல் எவ்வளோ, இந்த வளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 31 மில்லியன் டன்ஸ் இருக்குங்க, சரிங்களா? 31 மில்லியன் டன்ஸஸ் வந்து நமக்கு நிலக்கரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளமாக இருக்குது, அந்த அளவு அப்படிங்கிறது. இது வந்து நேஷ்னல் ஷேரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87%, சரிங்களா? மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழுப்பு நிலக்கரியில், சரிங்களா? இது வந்து லிக்னைட்டுக்கு மட்டும் இந்த டேட்டா அப்படிங்க, சரிங்களா? இந்தியாவில் கூடிய பழுப்பு நிலக்கரியில் 87% ஆட்டிருக்குங்க தமிழ்நாட்டில் தான் இருக்குது, சரியா? ஸோ மீதி எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது, அப்புறம் குஜராத்தில் இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, சரிங்களா? இப்போ பாண்டிச்சேரியில் கூட இருக்குது, சரிங்களா? தமிழ்நாட்டை தவிர்த்து ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீர், பாண்டிச்சேரி, சரிங்களா? இங்கே எல்லாமே இருக்குது, பட் அதிகமாக எங்கே இருக்குங்க, தமிழ்நாட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நேஷனல் ஸ்டார் அப்படிங்கிறது 87% இருக்குது, சரிங்களா? அதில் முக்கியமான டேட்டாஸ் கண்டிப்பாக நான் வச்சுங்க, சரி? அடுத்து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டை மட்டும் 31 மில்லியன் டன் இருக்குன்னு சொல்லிடுவீங்களா? ஸோ தமிழ்நாட்டில் அந்த 31 மில்லியன் டன் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குது நமக்கு சொல்லி அடுத்து பார்க்கலாங்க. ஸோ இந்த மேப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ எங்கெல்லாம் வந்து நமக்கு பழுப்பு நிலக்கரி கிடைக்குது அப்படிங்கிறது, சரியா? ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நெய்வேலி, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நெய்வேலியில் நமக்கு இந்த லிக்னைட் கிடைக்குதுங்க, சரியா? அடுத்து ஜெயங்கொண்டம், இங்கேயும் நமக்கு கிடைக்குது. அப்புறம் பாகூர், பாண்டிச்சேரியில் கூடிய பாகூர், அதுக்கப்புறம் வீராணம், கரூர்லேயே கூடிய வீராணம், சரிங்களா? அந்த பகுதியிலையும் நமக்கு என்னங்க இந்த ரிசர்வ் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. அப்புறம் முக்கியமான ஒன்று மன்னார்குடி, சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று மன்னார்குடி அப்படிங்கிறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்குது, அதேமாதிரி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேயும் நமக்கு கொஞ்சம் கிடைக்குது, சரியா? இதெல்லாமே என்னங்க நமக்கு பழுப்பு நெருக்கடி ரிசர்வ் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது. ஒன்று நெய்வேலி, இன்னொன்று ஜெயங்கொண்டம், இன்னொன்று பாகூர், அப்புறம் வீராணம்,
மன்னார்குடி, அப்புறம் அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இதை வந்து தெரிஞ்சு வச்சுங்க. சரி, இது எல்லாமே நாங்கள் வளங்கள் இருக்கக்கூடிய பகுதி சொல்லிச்சிக்கலாம். இதில் எங்கே நம்ம எடுத்துகிட்ருக்குறோம் இப்போ? இந்த எல்லா இடத்துலேருந்துமே நம்ம லிக்னைட் எடுத்துகிட்ருக்குறோமா அப்படின்னா கிடையாதுங்க. நெய்வேலிருந்து மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்குங்க, மைனிங் மூலியமாக எடுத்துகிட்ருக்குறோம். மீதி மற்ற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் அந்த ரிசர்வ் வந்து பயன்படுத்தவே கிடையாது. சரியா? ஸோ முக்கியமான பாயிண்ட் அதை தெரிஞ்சு வச்சுங்க. ரிசர்வ் எங்கெல்லாம் இருக்குன்னா இந்த லிஸ்ட் எல்லாமே சேரும். சரிங்களா? எங்கெல்லாம் இருப்பு இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சேரும். பட் எங்கே நம்ம வந்து பழுப்பு நிறைய எடுத்துகிட்டு மட்டும் இருக்கோம், மைனிங் எங்கே நடக்குது அப்படின்னா நெய்வேலி மட்டும்தான் மைனிங் நடந்துகிட்ருக்கு. ஓகேயா? ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங் பண்ணுறது யார்? இல்லைங்களா, இந்த பழுப்பு நிலக்கரிய வெட்டி எடுக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். சரி, இது வந்து ஒரு பொது நிறுவனம், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஷார்ட்டாக என்எல்சின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? என்எல்சி அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்ம். இது வந்து நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன் நேம் மாற்றிட்டாங்க. ஓகே, அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ரெண்டு நேமே நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? சரி, இவங்க என்ன பண்ணிட்டுறாங்க, தமிழ்நாட்டில் வந்து லிக்னைட்டை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? எங்கேன்னா நெய்வேலி எடுத்துட்டுருக்கிறாங்க. எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா 1956 இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ என்ன விதமான மைனிங் பண்ணிட்டுருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் காஸ்ட் மைனிங் அப்படிங்கிறதான். திறந்த வெளி சுரங்கம் தான் இது. சரிங்களா? அண்டர் கிரவுண்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜில் பார்க்கலாம், இந்த செகண்ட் இமேஜில் இருக்குங்களா. ஸோ இந்தமாரி தான் பார்த்தீங்கன்னா அந்த மைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து நெய்வேலி போயிருந்தாவோ இல்லை நீங்கள் கூகுள் மேப் பார்த்தா கூட தெரியும். சரிங்களா? ஒரு பெரிய பள்ளமாக தெரியும் கூகுள் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா கறி வந்து வெட்டி வெட்டி லேயர் லேயராக எடுப்பாங்க உங்களுக்கு. சரி, அதனால் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் காஸ்டிங் மைனிங் தான் நமக்கு நெய்வேலியில் நடக்கிற மைனிங் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்னைட் என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கே வெட்டி எடுக்கிறாங்க. இல்லைங்களா, கரியை வெட்டி எடுத்துடுறாங்க. இந்த கரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன் நமக்கு இருக்குங்க. ரெண்டு தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது, யூனிட் 1 யூனிட் 2 இருக்குது. அவர் எக்ஸ்பென்ஷன் கூட ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ரெண்டு மெயின் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே உற்பத்தி இங்கேருந்து எடுக்கக்கூடிய லிக்னைட் என்ன பண்ணுறாங்க, இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் மூலியமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுவும் வந்து என்எல்சியை பண்ணுறாங்க, மைனிங்கும் அவங்களே பண்ணுறாங்க. அதேமாரி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் என்னங்க இந்த நிறுவனமே நமக்கு பண்ணிகிட்ருக்கு. சரியா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலியில் இருக்குது, அது போக வந்து தூத்துக்குடியிலையும் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா? தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா என்எல்சியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து, சரிங்களா, என்எல்சி தமிழ்நாடு பவர் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்து ஜாயின் வந்துச்சு கூட்டு முயற்சியில். யாருங்க, என்எல்சியும் தமிழ்நாடு டேஞ்சன்க்கும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு தர்ம பவர் ஸ்டேஷன் தூத்துக்குடியிலையும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. சரியா? அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. நெய்வேலியில் ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது, அதேமாரி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலையும் ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்னங்க, தமிழ்நாடு அரசோட சேர்ந்து பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுங்க. அதுமாதிரி ஃபஸ்ட்டு தர்மல் இருக்குங்களா, இங்கே ஃபஸ்ட்டு தர்மல் அப்படிங்கிறது 1962 ஆரம்பிக்கப்படுச்சு. 1962 முதல் தர்ம ஸ்டேஷன் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. சரிங்களா? அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. அதுமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சோலாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சரிங்களா? ஏன்னா தர்மல் மட்டுமே பண்ணுறதில்ல, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோலார் பிளான்ட்டும் வந்து இந்த என்எல்சி நிறுவனம் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு கோலை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய கோல் அப்படிங்கிறது என்னங்க, லிக்னைட் தான் கிடைக்குது. ஸோ லிக்னைட் வந்து கிடைக்கக்கூடிய இடங்கள் நம்ம பார்த்தோம், அதில் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறது நெய்வேலியில் தான் மைனிங் நடந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் நேஷனல் கேஸ். தமிழ்நாட்டில் பெட்ரோலியமும் இயற்கை எரிவாயும் எங்கெல்லாம் கிடைக்குது, அந்த வளங்கள் எந்த அளவுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. சரியா? ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கச்சா எண்ணெய் ரிசர்வ். கச்சா எண்ணெய் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னா 9 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இருக்குங்க. அளவு வந்து 9 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இருக்குது. ஸோ மொத்த நேஷனல் ஷேரில் 1.49%. சரிங்களா? கூடாய ரிசர்வில் வந்து மொத்தமாக இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 1.49% ஷேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேயா? அடுத்து இயற்கை எரிவாயு நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31.98 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக என்னங்க 32 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். சரிங்களா? இந்த ரிசர்வ் இருக்குது அளவு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஷேரில் 2.48%. இல்லை 2.5% வச்சுங்களேன். 2.5% வந்து நமக்கு நேஷனல் ஷேரில் இருக்குது. கூடாய பார்த்திங்க அப்படின்னா 1.5% நேஷனல் ஷேரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 9 மில்லியன் அப்படிங்கிறது, 32 பில்லியன் அப்படிங்கிறது, இது எல்லாமே வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இன் ஃபியூச்சரில் இன்னும் நிறையா கூட நமக்கு வரலாம். சரிங்களா? இந்த டேட்டா அப்படிங்கிறது என்னங்க அட் ப்ரெசன்ட் இருக்கக்கூடிய நம்ம கண்டுபிடிக்கப்பட்டதை வச்சு நம்ம சொல்லப்படுறது அப்படிங்கிறது தான். சரி, அந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கேன். சரி, தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக கிடைக்குதுங்க,
நமக்கு வந்து பெட்ரோலியமும் இயற்கை எரிவாயும் தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கிது அப்படின்றது காவேரி பகுதி தான். காவேரி டெல்டா பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதியில் நமக்கு என்னங்க பெரும்பாலும் இந்த நேச்சுரல் கேஸும் பெட்ரோலியம் நமக்கு கிடச்சிட்ருக்குது. ஸோ எந்தெந்த பகுதியெல்லாம் சேரும் அப்படின்னா, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், கடலூர், அரியூர், புதுக்கோட்டை, சரிங்களா, இந்த பகுதியில் என்னங்க நமக்கு டெல்டா பகுதி அப்படிங்கிறது. ஸோ இந்த பகுதியில் என்னங்க பெரும்பாலும் நமக்கு பெட்ரோலியமும் நேச்சுரல் கேஸும் நமக்கு கிடைக்குது, சரியா. இதில் ரொம்ப முக்கியமான பகுதிகள் என்ன பார்த்துக்கலாம், முக்கியமான ஃபீல்டு ஆயில் ஃபீல்டு அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து நன்னிலம், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கமலபுரம், மூணாவது புவனகிரி, நாலாவது ஆண்டிமடம், அப்புறம் நிரவி, அப்புறம் நரிமணம், சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான ஃபீல்டு நமக்கு, ஆயிலான நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு அப்படிங்க, சரிங்களா. ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு காவேரி படுகையில் நமக்கு கிடைக்குது, சரிங்களா. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இதெல்லாம் முக்கியமான பகுதிகள், நன்னிலம், கமலபுரம், புவனகிரி, ஆண்டிமடம், நிரவி, நரிமணம் அப்படிங்க, சரிங்களா. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓஎன்ஜிசி தாங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா. ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷனுங்களா, அவங்க தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து எடுத்துகிட்ருக்காங்க, கேஸும் ஆயிலும் எடுத்துகிட்ருக்காங்க, சரிங்களா. இப்போ இங்கேருந்து எடுக்கக்கூடிய கூட ஆயில் இருக்குதுங்களா, அதை வந்து நம்ம ரெஃபினரி பண்ணணும். ஏன் கூட ஆயில் நம்ம நேராக பயன்படுத்த முடியாது, அது நம்ம பெட்ரோலா டீசலா கெரோசினா நம்ம என்ன பண்ணுறோங்க தனித்தனியாக வகைப்படுத்தி தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து சுத்திகரிப்பு ஆலை தேவை இல்லையா. ஸோ அதுக்கான ஆலையை யார் இங்கே வச்சுக்காங்க பார்த்திங்கன்னா, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், சரி. இது வந்து ஒரு மத்திய அரசினுடைய பொறுத்து நிறுவனம், சரிங்களா. மத்திய அரசினுடைய பப்ளிக் செக்டர் யூனிட் தான் உங்களுக்கு சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் சுத்திகரிப்பு ஆலையை வச்சுருக்கிறாங்க, சரிங்களா. மொத்தம் ரெண்டு இருக்குங்க, ஒன்று வந்து மணலியில் இருக்குது, 1965 போடப்பட்டுச்சு, சென்னை டிஸ்ட்ரிக் இல்லையா, இது சென்னை டிஸ்ட்ரிக்டில். அடுத்து இங்கீங்க நரிமணம் ரெஃபினரி, இது 1993 போடப்பட்டது, சரிங்களா. இங்கே இது வந்து சாரி இது வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக், சரிங்களா. ஒன்று மணலி ரெஃபினரி, இன்னொன்று நரிமணம் ரெஃபினரி, சரிங்களா. மணலியை பொறுத்த பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட ஆயில்ஸ் தான் வரும், சரிங்களா. நமக்கு சென்னை துறைமுகத்துக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுற மீன்ல கூட ஆயில, அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணுற வேலையை தான் இந்த மணலி ரெஃபினரி பெரும்பாலும் பண்ணும். இந்த நரிமணம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காவேரி டெல்டாலேருந்து இருக்கக்கூடிய ஆயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிப்பு பண்ணும், சரிங்களா. இந்த நரிமணம் ரெஃபினரி அப்படிங்க, சரிங்களா. இந்த பாயிண்ட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. இதே உங்களுக்கு போதுமானது, நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தோம், இதனுடைய சுத்திகரிப்பு ஆலையை பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி இல்லையா. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா யுரேனியம் இருக்குது இல்லையா, யுரேனியம், தோரியம், ரேடியம், புளுட்டோனியம், லித்தியம், இதில் என்னங்க முக்கியமான நியூக்ளியர் எனர்ஜிக்கான சோர்சஸ் இல்லையா. நம்ம ஏற்கனவே டேட்டாக நம்ம சொல்லியிருப்போம் நம்ம இதெல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மினரல்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இதில் தோரியம் மட்டும் கிடைக்குதுங்க, தோரியம் தமிழ்நாட்டில் கிடைக்குது, ரொம்ப முக்கியமான ஒன்று நான் வச்சுக்க, சரிங்களா. ஸோ நியூக்ளியர் எனர்ஜிக்கு தேவைப்படக்கூடிய மினரல்ஸில் எந்த மினரல்ஸ் தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்னா தோரியம் கிடைக்குது. எங்கே கிடைக்கும் பார்த்திங்கன்னா கடலோர பகுதி தான் கிடைக்குங்க, இந்த மேப் பார்த்து தெரியும் உங்களுக்கு. பெரும்பாலும் என்னங்க கடலோர பகுதியெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2.46 மெட்ரிக் டன், சாரி மில்லியன் டன்ஸ், இது மில்லியன் இது மெட்ரிக் கிடையாது, சரிங்களா. மில்லியன் டன்ஸ் வந்து நமக்கு ரிசர்வ் இருக்குது, சரிங்களா. ரிசோர்ஸ் பார்த்திங்கன்னா 2.46 மில்லியன் டன்சஸ் இருக்குது. ஸோ மொத்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 21% ஷேர் வந்து என்னங்க தமிழ்நாட்டினுடைய ஷேர் அப்படிங்கிறது தோரியம் ரிசர்வை பொறுத்த வரைக்கும். வேறு எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கேரளா இருக்குது, இந்த மேப் தெரியும் உங்களுக்கு, சரியா. கேரளா இருக்குது, தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் ஒரிசா, ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், சரிங்களா. இங்கே எல்லாமே நமக்கு தோரியம் டெபாசிட்ஸ் கிடைக்குதுங்க, சரியா. ஸோ அதில் தமிழ்நாடோடைய ஷேர் அப்படிங்கிறது 21% தோரியம் கிடைக்குது அப்படிங்கிறது, சரியா. ஸோ பர்டிகுலராக தமிழ்நாட்டு எங்கே சொல்லலாம்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக், சரியா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மணவளங்குறிச்சி, சரிங்களா. இந்த பகுதியில் என்னங்க நமக்கு தோரியம் கிடைக்குது, முக்கியம் கண்டிப்பாக நான் வச்சுக்கோ, சரிங்களா. ஸோ ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, அப்புறம் ஒடிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணவளங்குறிச்சியில் நமக்கு கிடைக்குது, அது இங்கேனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக், சரிங்களா. இதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அட்டாமிக் மினரல்ஸுடைய சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி, சரிங்களா. சரி, தமிழ்நாட்டில் நியூக்ளியர் பிளான்ட் இருக்கா, தமிழ்நாட்டில் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது, ரெண்டு பிளான்ட் இருக்குது நமக்கு, ரெண்டு இடத்துல பிளான்ட் இருக்குது நமக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை அணுமின் நிலையம், சென்னை அணுமின் நிலையம் அப்படிங்கிறது, அல்லது மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், நீங்கள் இது இமேஜில் பார்த்தா கூட தெரியலாம், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில்,
செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் என்னங்க கல்பாக்கத்தில் இந்த யூனிட் அப்படிங்கிறது மொத்தம் ரெண்டு யூனிட் இருக்குங்க. மொத்தம் ரெண்டு யூனிட் இருக்குது. மொத்தம் எவ்வளோ வாட்ஸ் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 மெகாவாட்ஸ் வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுதுங்க. சரிங்களா, மின்சாரம் உற்பத்தி பண்ணுது. எப்போ ஆரம்பிக்கப்படுச்சுன்னா 1984 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 1984 இங்கே உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கூடங்குளம், ரெண்டாவது கூடங்குளம் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது. இதுங்க இங்கே கூடங்குளத்து தான் இருக்குது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக். சரிங்களா, சில சமயம் இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க கூடங்குளம் வந்து எந்த டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதுங்க இங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் நமக்கு இந்த பிளான் இருக்குது. எப்போ ஆரம்பிக்கப்படுச்சா 2013 ஆரம்பிக்கப்படுச்சு. சரிங்களா, இப்போ வந்து ரெண்டு யூனிட் இருக்குங்க, 1000 மெகாவாட்டில் ரெண்டு யூனிட் இருக்குது. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோங்க 2000 மெகாவாட். ஒரு யூனிட் வந்து 1000 மெகாவாட்டு, இன்னொரு யூனிட் 1000 மெகாவாட்னு, ரெண்டு யூனிட் இப்போ இருக்குது. சரிங்களா, இன் ஃபியூச்சரில் 4 யூனிட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன் 2+4. சரிங்களா, மொத்தமாக 6 யூனிட் வந்து அங்கே இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 யூனிட் வந்துச்சு, இன் ஃபியூச்சரில் 4 யூனிட் வரும். சரிங்களா, மொத்தம் 6000 மெகாவாட் உற்பத்தி இங்கே பிளான் பண்ணிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா, இதை வந்து தமிழ்நாட்டில் கூடிய நியூக்ளியர் பிளான்ஸ் அப்படிங்கிறது. ஒன்று சென்னை அணுமின் நிலையம், இன்னொன்று கூடங்குளம் அணுமின் நிலையம். சரிங்களா, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் இன்டர்வியூஸ்க்கு ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா தமிழ்நாடு பேஸ்டாக இருக்கனால இன்டர்வியூஸ்க்கு நம்ம நிறைய யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய லிக்னைட் பார்த்தோம், பெட்ரோலியம் பார்த்தோம், நேச்சுரல் கேஸ் பார்த்தோம், அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி பார்த்துட்டோம். சரிங்களா, ஸோ அடுத்த எங்கே போக போகிறேங்க, ரெனியூபிள் எனர்ஜிக்கு பார்க்க போகிறோம் தமிழ்நாடு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். தமிழ்நாட்டில் கூடிய புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துலாங்க, என்ன அப்படின்னா தமிழ்நாடுடைய மின்சார உற்பத்தியில் இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தலாங்க. நம்மளுடைய மொத்த உற்பத்தியில், மின்சார உற்பத்தியில் நமக்கு ரெனியூபிள் எனர்ஜி வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். சரியா, ஸோ டோட்டல் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16375 மெகாவாட் கிடைக்குதுங்க. நம்மளுடைய மின்சார உற்பத்தியில் நம்ம எதுலேருந்து, சாரி, நம்ம ரெனியூபிள் எனர்ஜி எவ்வளோ எடுக்குங்க, 16000 மெகாவாட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா, இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த மின்சார உற்பத்தியில் 50% வந்து இது எடுத்துக்குதுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, கண்டிப்பாக வச்சுக்கலாம். நம்மளுடைய மொத்த மின்சார உற்பத்தியில் 50% நம்ம எங்கேருந்து வருதுங்க, நமக்கு இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்னு வந்துட்டுருக்கு. சரிங்களா, ஸோ புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலாம் என்னங்க, சோலாரு, ஹைட்ரோ, பயோமாஸு, விண்டு, இதெல்லாம் என்னங்க நமக்கு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் சொல்ல முடியல. ஸோ இதுலேருந்து வந்து மொத்த உற்பத்தியில் 50% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிட்ருக்கு. சரிங்களா, முக்கியமான டேட்டா, கண்டிப்பாக நான் வச்சுக்கலாம். ஸோ இந்த 50% அப்படிங்கிறது எந்தெந்த எனர்ஜி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, எந்தெந்த ஆற்றல் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஹைட்ரோ, சரிங்களா, நமக்கு நீர்மின் மூலியமாக கிடைக்கிது பார்த்திங்கன்னா 2300 மெகாவாட் கிடைக்குது. சரிங்களா, மின்சாரம் 2300 மெகாவாட் நமக்கு கிடைக்குது. ஸோ மொத்த ஷேர் எவ்வளோங்க, 7%. ஸோ தமிழ்நாட்டுடைய மொத்த எனர்ஜி ப்ரொடக்ஷனில் 7% ஷேர் யாருங்க, ஹைட்ரோ பவர் பண்ணுறாங்க. சரியா, ஸோ ரெண்டாவது விண்டு. விண்டு வந்து பார்த்திங்கன்னா 8500 மெகாவாட், விண்டு உற்பத்தி வந்து 8500 மெகாவாட். ஸோ ஷேர் பார்த்திங்கன்னா 26%, ஷேர் வந்து 26%. சரிங்களா, அடுத்து சோலார், சூரிய ஆற்றல் மூலிமா நம்ம எவ்வளோ கிடைக்கிறோங்க, நமக்கு 4500 மெகாவாட் கிடைக்குது. 4500 மெகாவாட் கிடைக்குது. ஸோ ஷேர் பார்த்திங்கன்னா 14%. அடுத்து பயோமாஸ், சரிங்களா, உயிர் சக்தி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா 265 மெகாவாட் கிடைக்குதுங்க. 265 மெகாவாட் கிடைக்குது, இது வந்து 1% அப்படிங்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரும்பு சக்தியிலேருந்து, கோ ஜென்ரேஷன் சொல்லுவாங்க அதை, கரும்பு சக்தியிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 710 மெகாவாட்ஸ் கிடைக்குது நமக்கு. சரிங்களா, 710 மெகாவாட்ஸ் கிடைக்குது. மொத்த ஷேர் பார்த்திங்கன்னா 2% ஷேர் பண்ணுதுங்க. சரிங்களா, இந்த இது கண்டிப்பாக நான் வச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2021 டேட்டா. சரிங்களா, இந்த டேட்டா எல்லாமே 2021 டேட்டா. ஸோ கண்டிப்பாக நான் வச்சுங்க. சரிங்களா, ஸோ 7% நமக்கு நீர்மின்க்கு ஆர்டர் கொடுக்குது, 26% வந்து நமக்கு விண்டு கொடுக்குது, 14% சோலார் கிடைக்கு. சரிங்களா, இந்த மூணு தான் மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ரெனியூபிள் எனர்ஜியில் அதிகமாக நமக்கு யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இந்த மூணு தான் பண்ணுறாங்க. சரிங்களா, சரி, அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலில் வந்து எந்த ஆற்றல் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ என்னங்க, விண்டு தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது இல்லையா. நம்ம உற்பத்தியில் அதிக கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணுறாங்க, விண்டு பண்ணுறாங்க. விண்டுக்கு அடுத்தது சோலார் பண்ணுது, சோலாருக்கு அடுத்து ஹைட்ரோ பண்ணுது இல்லையா. இந்த லிஸ்ட்டு நான் வச்சுங்க, ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபஸ்ட்டு விண்டு, விண்டுக்கு அடுத்தது சூரிய ஆற்றல், அதுக்கடுத்து இது வருதுங்க நமக்கு ஹைட்ரோவர். சரியா, இந்த ஆர்டர் நான் வச்சுங்க, சம்டைஸ் இந்த ஆர்டர் கேட்டலாம் நமக்கு. சரியா, ஸோ இதாக என்னங்க, இந்த டேட்டாஸ் கண்டிப்பாக முக்கியம், கண்டிப்பாக நான் வச்சுக்கேன். சரியா, அடுத்து
பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்திய அளவில் சரிங்களா, இந்திய அளவில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தாங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் சரிங்களா. எனர்ஜி ப்ரொடக்ஷனில் எந்த எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனில் ஹையஸ்ட் எந்த ஸ்டேட்டுங்க, தமிழ்நாடு தான் இருக்குது. இந்த 16,000 MW இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து எல்லா ஸ்டேட்டோடைய ஹையஸ்ட்டு சரிங்களா. நமக்கு அடுத்து யாருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கர்நாடகா இருக்குது, அதுக்கப்புறம் குஜராத் இருக்குது சரிங்களா. பட் டாப்பில் இருக்குது யாருங்க, நாம் தான் இருக்கிறோம். அதேமாதிரி மொத்த ரெனியூபிள் எனர்ஜியில் சரிங்களா, இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த புதுப்பிக்கூடிய ஆற்றலில் தமிழ்நாடு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 17% கான்ட்ரிபியூட் பண்ணுது சரிங்களா. இந்த பாயிண்ட்டை நான் வச்சுங்க, நல்லா நான் வச்சுங்க. இந்தியா முழுக்க உற்பத்தி ஆகக்கூடிய ரெனியூபிள் எனர்ஜியில் இந்தியா முழுக்க நமக்கு குஜராத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் எல்லா பக்கம் நமக்கு ரெனியூபிள் எனர்ஜி உற்பத்தி ஆகுது இல்லைங்களா, அதில் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 17% சரிங்களா. இந்த எல்லாமே முக்கியமான டேட்டாஸ், கண்டிப்பாக வந்து நான் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்க போது பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பார்த்துடலாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர் பார்த்துடலாங்க சரிங்களா. நீர்மின் சக்தி வந்து பார்த்தலாம் நம்ம. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருப்போம் இல்லைங்களா, ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க நம்ம. ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்கங்க அதில். ஸோ அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டினுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது சரிங்களா, ஹைட்ரோ மூலியமாக நம்ம வந்து எவ்வளோ மின்சார உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2400 to 2500 MW வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ண முடியுங்க. நமக்கான பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இதுதான் சரியா. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 2300 MW நம்ம உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன பண்ணிட்டுங்க, நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சரிங்களா. கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டுருக்கோங்க, நம்மக்கிட்ட எந்தெந்த முறைகள்லாம் நம்ம ஹைட்ரோ மூலியமாக நம்ம மிஸ்ஸாக கிடைக்குமோ அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டுருங்க, இப்போ பயன்படுத்திட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த பொட்டன்ஷியலை வந்து நம்ம 100% பயன்படுத்திகிட்ருக்கோம் ஹைட்ரோவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ பொருளாதார ரீதியாக சாத்தியமான நீர்மின் ஆற்றல் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டுள்ளன சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டுடைய பொட்டன்ஷியல் என்ன பண்ணிட்டுருக்குங்க, மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஹைட்ரோவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஹைட்ரோக்காக நம்ம சொல்லிட்டுருக்கோம் சரியா. ஸோ மொத்தம் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 47 டேஞ்சன்கோடையது. ஸோ டேஞ்சன்கோ அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசனுடைய இல்லையா, டேஞ்சன்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசனுடைய கார்பரேஷன் அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் 47 ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டுருக்கு சரிங்களா. அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஷன் எதுங்க, தமிழ்நாடுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது பைகரா சிங்காரா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான். பைகரா ப்ராஜெக்ட் நான் வச்சுங்க 93 ஆரம்பித்தாங்க, 70 MW 70 MW வந்து மின்சார உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்டுடைய டார்கெட் அப்படிங்கிறது சரியா. இதான் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 1933 ஆரம்பித்தாங்க இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சிரியாவில் வந்து நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு 1 MW கம்மியாக சரிங்களா, ஒரு 1 MW கம்மியாக சின்ன பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து குன்னூர் பக்கத்தில் காட்டேரிங்க போய் நடந்துட்டு இருந்துச்சு சரியா. அதையும் தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டினில் வந்து இதையும் கொடுத்துடலாம் உங்களுக்கு சரியா. பட் மேஜர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த பைகாரா ப்ராஜெக்ட் தான் மேஜர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிறிய அதாவது பிலோ 1 MW சரியா, 1 MW கூட கிடையாது உற்பத்தி அப்படிங்கிறது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காட்டேரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க சரியா, குன்னூரில் காட்டேரி பக்கத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா. அந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்காங்க பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லைங்களா, நம்ம வந்து 2300 MW உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மொத்த ஷேர் எவ்வளோங்க, 7% ஷேர் பண்ணுது இல்லையா, நம்ம தமிழ்நாடுடைய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் 7% வந்து ஷேர் பண்ணுது நமக்கு. ஸோ முக்கியமான ப்ராஜெக்ட்ஸுங்க, முக்கியமான ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குந்தா சரிங்களா. அதேமாதிரி லார்ஜஸ்ட்டும் பார்த்திங்கன்னா குந்தா தாங்க, பெரிய நீர்மின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் கூட மூலியமாக கிடைக்கக்கூடிய ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா குந்தா தான் நமக்கு சரியா. ஸோ லார்ஜஸ்ட் இருக்கிறது குந்தா தான் நமக்கு இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கரம்பாறை, இது வந்து வால்பாறை பகுதியில் இருக்குது உங்களுக்கு கடம்பாறை அப்படிங்கிறது. அப்புறம் கோதையாறு, ஆலியார், சோலையாறு, மேட்டூர், பெரியார் ரிவரில் கிடைக்கக்கூடியது. அப்புறம் கொல்லிமலை, கொல்லிமலை பார்த்திங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்குது ப்ராஜெக்ட் சரிங்களா, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குது கொல்லிமலை ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியா. அப்புறம் பாபநாசம், சாத்தனூர், வைகை சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சரிங்களா. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா ரிவரும் நம்ம எடுத்துகிட்டுருக்குறோம் சரிங்களா, எல்லா ரிவருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேம்ஸஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட்ரோ தான் உங்களுக்கு. இந்த ப்ளூ கலர் இமேஜ் இருக்கு எல்லாமே நமக்கு ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸுக்காக நான் போட்டிருக்கேன் சரிங்களா. இது வந்து குந்தா கரம்பாறையெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா, மற்றலாம் நீங்கள் ஜென்ரலாக பார்த்து வச்சுங்க சரிங்களா. எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆலியார் டேம் இருக்குது ஸோ அங்கே வந்து உங்களுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க, மேட்டூர் டேம் இருக்குது அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க,
கொல்லி மாதிரி இப்போ வந்து ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு சரிங்களா. பாபநாசம், சாத்தனூர் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் வச்சுன்னா உங்கள் இடையே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. உங்கள் டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பவானி கூட இருக்குது சரிங்களா, பவானி விட்டேன் நான். பவானி ரிவர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சரியா. இங்கேயும் நம்ம எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் இதே போதும் உங்களுக்கு. ஸோ அடுத்து என்னங்க, விண்ட் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விண்ட் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு தான் என்னங்க லீடிங் ப்ரொடக்ஷன். இந்தியாவிலேயே காற்றாலை மூலியமாக அதிக மின்சாரம் பண்ணக்கூடிய என்ன மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு சரிங்களா. தமிழ்நாடு தான் அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட என்னங்க 8500 மெகாவாட்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, 8500 மெகாவாட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்திய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் விண்டில் மட்டுமே சரிங்களா, விண்டில் மட்டுமே நம்ம கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 23% வருங்க. 23% நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில் விண்டில் மட்டுமே சரிங்களா. அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பாக நான் வச்சுங்க சரிங்களா. நான் ஏற்கனவே நான் வந்து நம்ம இந்தியா பற்றி பேசும்போது நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் ஆற்றலை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்துக்கு வந்து ஆற்றலுக்கு அதிகம் இருக்கும், குஜராத்துக்கு ஆற்றல் அதிகம். பொட்டன்ஷியல் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது, பட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன பொட்டன்ஷியல்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர் ஹைட்டில் கிரவுண்ட் லெவலேருந்து சீ லெவலேருந்து 100 மீட்டர் ஹைட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம 33 ஜிகாவாட் வரைக்கும் ஒன்று உற்பத்தி பண்ண முடியுங்க. நம்மளுடைய பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது 33 ஜிகாவாட் வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் 100 மீட்டர்ஸில். அதே வந்து 120 மீட்டர்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா 68 ஜிகாவாட்ஸ் சரிங்களா, 68 ஜிகாவாட்ஸ் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் நம்ம சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கிறோம். இன்னும் நம்மளால் என்னங்க நிறைய பண்ண முடியும், நமக்கான பொட்டன்ஷியல் நிறையாவே இருக்குது நம்ம விண்டை பொறுத்த வரைக்கும் சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டு சம்மந்தமான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன், நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது, நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் விண்ட் எனர்ஜி அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது சரிங்களா. சென்னையில் தான் அந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது. ஸோ 1998 உருவாக்கப்படுச்சுங்க இவங்க என்ன ஆர்என்டி பண்ணிட்டு இருக்காங்க. விண்ட் எனர்ஜி சம்மந்தமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்டியூஷனோட வேலை அப்படிங்கிறது. எப்போ ஆரம்பிக்கப்படுச்சுனா 98 ஆரம்பிக்கப்படுச்சுங்களா, கண்டிப்பாக ஏன் நான் வச்சுங்க, ஏன்னா சென்னையில் இருக்கனால நமக்கு ஏவர் கேட்கறது வாய்ப்பு உண்டு சரியா. சரி, இப்போ தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்குங்க விண்ட் எனர்ஜி, தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு பொட்டன்ஷியல் இருக்குது விண்ட் எனர்ஜி உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, 4 முக்கியமான பாசஸ் கணவாய்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆரல் வாய்மொழி, இங்கே இந்த இமேஜில் பார்த்து தெரியும் உங்களுக்கு, ஒன்றுனுங்க ஆரல் வாய்மொழி. ரெண்டாவது வந்து செங்கோடன் பாஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா பால்காட்டு, அப்புறம் கம்பம் பாசஸ் சரிங்களா. இந்த நாலுமே என்னங்க நமக்கு முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறது சரியா. 4 பாசஸ் கண்டிப்பாக நான் வச்சுக்க சரிங்களா. ஒன்று வந்து ஆர்வாய் மொழி, இன்னொன்று வந்து செங்கோடன் பாசஸ், இன்னொன்று கம்பம் பகுதி, அப்புறம் பாலக்காடு சரிங்களா. இதெல்லாமே இந்த 4 பாசமே என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு விண்ட் எனர்ஜி தரத்துக்கான பொட்டன்ஷியல் கூடிய பகுதிகள் அப்படின்னு சரிங்களா. ஸோ முக்கியமான ஒரு விண்டு ஃபார்ம் அப்படின்னா முப்பந்தலுங்க. தமிழ்நாட்டில் கூடிய இந்த விண்டு ஃபார்மில் முக்கியமான ஒன்று முப்பந்தல் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட்டு விண்ட் ஃபார்ம் இதாங்க ஆன்ஷோரில் சரிங்களா. ஆன்ஷோரில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் விண்ட் ஃபார்ம் இதுங்க முப்பந்தல் விண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இது இருக்கிறது அப்படிங்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. ஸோ எப்பவுமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளேஸ் படிக்கிறீங்கன்னா அந்த பிளேஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சேர்ந்து படிச்சு வச்சுங்க சரிங்களா. ஏன்னா அது கூட கேட்கலாம் உங்களுக்கு, இப்போ முப்பந்தல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கறதுக்கெல்லாம் சான்சஸ் உண்டு உங்களுக்கு. ஸோ எப்பவுமே வந்து தமிழ்நாடு பற்றி படிக்கிறப்போ நீங்கள் எனக்கு டிஸ்ட்ரிக்டோட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் யாருங்க எடுத்து பண்ணிட்டுருக்கிறான், தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறதான், தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை சரிங்களா. இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை எடுத்து பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்களா சரியா. ஸோ இது வந்து அரசனுடைய நிறுவனம் தான், தமிழ்நாடு அரசனுடைய ஒரு நிறுவனம் தான் இது உங்களுக்கு. ஸோ அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சரியா. ஸோ மொத்த கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா 1500 மெகாவாட்டுங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பாக நான் வச்சுங்க சரிங்களா. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோனா 1500 மெகாவாட் வந்து என்னங்க இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கான அளவு இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே 3rd largest. நம்ம இந்தியா பற்றி பேசப்போ நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா, இந்தியா உலகத்தே என்னங்க 3rd largest இந்த முப்பந்தல் விண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது சரியா. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லா பாயிண்ட்டுமே நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. ஸோ இந்த கெப்பாசிட்டி நோட் பண்ணி வச்சுங்க, டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக முக்கியம், யார் டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்னா தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் எனர்ஜி தான் இது பண்ணாங்க சரியா. முக்கியமான பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்களா. விண்டை பொறுத்து இதே போதுமானது உங்களுக்கு. ஸோ நமக்கு எங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம், தமிழ்நாட்டிலுடைய மேஜர் விண்டு ஃபார்ம் வந்து பார்த்தோம் நம்ம சரியா. அடுத்து என்னங்க சூரிய ஆற்றல்.
ஸோ சோலார் எனர்ஜி மூலியமாக கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் பெல்ட் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 நாளைக்கு என்னங்க சன்லைட் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு இருக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும். தமிழ்நாடுக்கும் அதேமாரி தான் உங்களுக்கு. ஸோ இங்கே என்னங்க நமக்கான வளம் சாரி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. சூரிய ஆற்றல் மூலியமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வளங்கள் நம்மகிட்ட நிறையவே இருக்குது நமக்கு. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு பாலிசி போட்டாங்க, சோலார் எனர்ஜி பாலிசி 2019 ஒரு பாலிசி போட்டாங்க 2019 சரிங்களா. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க கண்டிப்பாக முக்கியம் சரிங்களா. இந்தமாரி பாலிசிஸ் கேட்பாங்க உங்களுக்கு 2019 இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா 2012 ஒரு பாலிசி போட்டாங்க, 2012 ஒரு பாலிசி போட்டாங்க, இப்போ 2019 ஒரு பாலிசி போட்டாங்க சரிங்களா. அது வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 9000 MW வந்து நம்ம என்ன பண்ணுங்க சூரிய ஆற்றல் மூலியமாக உற்பத்தி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இந்த டார்கெட்ஸ் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நான் வச்சுக்கலாம். 2023 நம்ம என்ன பண்ணுங்கள் 9000 MW உற்பத்தி பண்ணோம் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 MW பண்ணிட்டுருக்கோங்களா, 4500 MW பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு 4500 MW பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மின் திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமுதி. கமுதி மின் திட்டம் தான் முக்கியமான மின் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே இது என்ன விதமான ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோல்டிக் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தானே. சோலார் கலெக்டர்ஸ் பொறுத்த சோலார் கலெக்டர்ஸ் இப்போ இந்த சூரிய மின்சாரத்தை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது. ஸோ நமக்கு கமுதியில் பயன்படுத்துது அப்படிங்கிறது ஃபோட்டோவோல்டிக் பவர் ஸ்டேஷன் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டெக்னாலஜி தான் பயன்படுத்துறாங்க, ஃபோட்டோவோல்டிக் டெக்னாலஜி தான் பயன்படுத்திட்டுருக்காங்க நமக்கு. ஸோ எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ங்க. கமுதி இருக்கிறது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ கமிஷன் பண்ணப்படுச்சுன்னா 2017 கமிஷன் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ளே தான் பண்ணிட்டுருக்காங்க. யாருன்னா அதானி பவர்ஸ் சரிங்களா. இது வந்து அரசு எடுத்து பண்ணல, இது வந்து ப்ரைவேட் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. அதானி பவர்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி ரொம்ப முக்கியங்க, 648 MW அப்படிங்கிறது சரியா நான் வச்சுங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலி லிக்னிட் கார்ப்ரேஷன் இல்லையா NLC அவங்களும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு சரியா. அதேமாதிரி வந்து மற்ற நிறுவனங்களும் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மேஜர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்த கமுதி ப்ராஜெக்ட் தான் சரியா. ஸோ இதே உங்களுக்கு சோலாரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் இந்த ரெனியூபிள் எனர்ஜி வந்து ஊக்குவிக்கணும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கும் இல்லை, நம்மகிட்ட ஏதோ ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா இங்கே நம்ம ரெனியூபிள் எனர்ஜி ஊக்குவிக்கிறதுக்கு அப்படின்னா. ஸோ அதுக்கான தான் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது, தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு முகமை அப்படிங்கிறது. இந்த நிறுவனம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி அப்படிங்கிறது. இது அரசனுடைய ஏஜென்சி தான் சரிங்களா. ஸோ எந்த ஆண்டு உருவாக்கப்படுச்சுன்னா 1984 உருவாக்கப்படுச்சுங்க, 1984 உருவாக்கப்படுச்சு. ஸோ இவங்களுடைய வேலை என்ன, இந்த அமைப்பினுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டு கிரியேட் அவேர்னஸ் சரிங்களா, மக்களுக்கு மற்றவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கொடுக்குறது அப்படிங்கிறது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா மைக்ரேட் த ஸ்டேட் ஃப்ரம் யூஸிங் ஃபோசியல் ஃபியூல் டு ரெனியூபிள் எனர்ஜி சரிங்களா. நம்ம வந்து என்னங்க நான் ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு அரசை வந்து மைக்ரேட் பண்ண வைக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது சரிங்களா. கண்டிப்பாக நான் வச்சுங்க, ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சரிங்களா. தமிழ்நாட்டில் ரெனியூபிள் எனர்ஜி ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு எதுவும் கேட்கலாம். தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது அதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது சரிங்களா. அவங்க வேலையே என்னங்க விழிப்புணர்வு உருவாக்குறது, இப்போ அரசை வந்து பார்த்திங்கன்னா ஃபோசியல் ஃபியூலேருந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு மாற்றுறது அப்படிங்கிறது சரியா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கான வளங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். உங்களுக்கு வந்து இன்டர்வியூலையும் கேட்கலாம்.